Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, பிட்லேண்ட் ப்ரோ. அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிட்லேண்ட் ப்ரோ, இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து ரியல் ஆஃப் ஃபேக்கா, அதில் பேமெண்ட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்தையும் இந்த வெப்சைட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணால் பார்த்து தான் நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரியும், நான் என்ன இதில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரியலாக ஃபேக்காக டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து பிட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா 2011 GHS பவர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா போட்டிருக்காங்க, அதில் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ பார்த்தீங்கன்னா ரேண்டம் போனஸாக நம்ம கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனஸ் ரிசீவ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே போனஸ் ரிசீவ் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இப்போ சும்மா கெட் போனஸும் கொடுத்தேன், ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் இந்த மாதிரி போனஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் போனஸ் ரிசீவ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா 2100 சொல்கிற இடத்துல 2025 ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நமக்கு இங்கே மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி, யூஎஸ்டிடி, டிஆர்எக்ஸ் அண்ட் பிடிசி டோஜ் இந்த மாதிரி மல்டி காயின் வந்து மைனிங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தான், ஃப்ரீயாக மைனிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் நிறைய பேக்கேஜ் இருக்குது, இதில் வந்து நம்மளுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1.1 வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்து டெபாசிட் பண்ணோம், ஒரு டாலர் டெபாசிட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வித்ட்ரா டேரெக்டாக, அதாவது நிறைய பேரோட இது என்னென்னா இதை நான் மைனிங் பண்ணுறேன், மைனிங் பண்ணி நான் வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இவங்க கொடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்கள் மினிமம் வித்ட்ரா அமௌண்ட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்டிசி அதாவது லைட் காயினில் வந்து மினிமம் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வித்ட்ரா ஆகும். அதாவது இந்த அமௌண்ட்டோட இந்தியன் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 432 ரூபா கிட்டே உங்கள்கிட்ட இந்த வேல்யூக்கு உண்டான அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். சரி, அதை வித்ட்ரா அப்போ நான் எல்டி வேறு காயினில் போகலாம், யூஎஸ்டிடியில் போட்டால் 20 USD மினிமம் இருக்கணும். அதேமாதிரி ட்ரான் டிஆர்எக்ஸில் போட்டிங்கன்னா 200 ட்ரான் இருக்கணும். பிடிசியில் போட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500,000 சதோஷி கிட்டே இருக்கணும், 0.005 சம்திங் இருக்கணும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆயிரக்கணக்கில் வரும். ஸோ டோஜில் பார்த்தீங்க அப்படின்னா 691 டோஸ் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த இதை நம்ம எட்டுறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான், ஏன்னா வந்து டக்குன்னு ஏறாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசியாக வந்து டோஜை வந்து ஒரு 1.5 மாதம் நான் ஓட விட்டேன். ஸோ 1.5 மாதம் ஓட விட்டதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0.067 சம்திங் தான் எனக்கு வந்திருக்கு டோஜ் இது வர. ஸோ எந்த ஒரு வேலையும் இல்லை, இருந்தாலுமே நான் ஓட விட்டதுக்கு சாதாரணமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஓட விட்டதுக்கு 0.67 சம்திங் ஒரு 1.5 மாசமாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் எல்டிசியில் ஓட விட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி மினிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 0.3 எல்டிசியில் வந்து 0.3 கிட்டே வரணும். அதாவது இந்த டிஜிட் கிட்டே வந்தால் தான் நான் மினிமம் வித்ட்ராவே பண்ண முடியும். ஸோ நான் வந்து வித்ட்ரா எடுக்கலை, இருந்தாலும் நான் ஒரு சில டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நிறைய கேட்டதுனால சொல்கிறேன். அதேமாதிரி ட்ரஸ்ட் பைலட் ரிவ்யூஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் கம்மியாக ஆகிக்கிட்டே தான் இருக்குது, 281 ரேட்டிங்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து 86% வந்து பேடில் தான் இருக்குது, எக்ஸலண்டில் வந்து 1.7% இருக்குது. அதாவது நான் கூகுளில் சர்ச் பண்ண ரிசல்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இது சில பேர் நிறையா பேர் வந்து இதை ஸ்கேமுங்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிட்லேண்ட் ப்ரோ, இதுக்கு முன்னாடி நல்லா கொடுத்தாங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, யாருக்கும் அமௌண்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் அவங்க கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வேணால் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தா, அதாவது ஒரு டைமில் ஒரு காயினுக்கு மட்டும் தான் நீங்கள் மைனிங் பண்ண முடியும். ஸோ அப்போங்கிறப்ப வந்து நீங்கள் வேணால் உங்களுடைய எந்த ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வேணால் நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள், அது நாள் கணக்கில் ஆகும் பரவாயில்ல. நீங்கள் டெய்லி கூட செக் பண்ணி இந்த போனஸுங்கிற லெவலில் கூட நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் எடுத்தீங்கன்னா 5 GHS 50 GHS வர கிடைக்கும் போட்டிருக்காங்க. சப்போஸ் இது வழியாக கிடச்சி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சப்போஸ் எனக்கு நான் இதில் அந்த மினிமம் வித்ட்ரா வந்து வித்ட்ரா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வித்ட்ரா ப்ரூஃப் ஓட போடுறேன், எனக்கு ஆச்சுன்னா நான் அத்தட்டிக்கு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு இதை சொல்லணும்ல. ஸோ வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு நேற்று லைவ்லையும் கேட்டாங்க, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணலாம், ஆனால் வந்து எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணாமல்
பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், மறுபடியும் ₹1 கூட டெபாசிட் பண்ணாதீங்க இந்த வெப்சைட்டில். பண்ணாமல் வேணால் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த மாதிரி எல்டிஸில் ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 முடியாத காரியம். ஆனால் எல்டிஸில் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. 0.03 இங்கனக்குள்ளே இந்த டிஜிட் வர்றது கொஞ்சம் ஒரு 1.5 மாதமோ 2 மாதமோ ஆனாலும் வந்துச்சு. சப்போஸ் நம்ம வித்துட்ரா கொடுத்து ஆகுதுன்னா நமக்கு அது ஒர்த்தபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வேணால் கீழே தரேன். ஜஸ்ட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேதர் பண்ணி காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டரில் போனீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேக்கேஜெலாம் எதுவுமே பார்க்க வேணாம், உள்ளே வந்துருங்க. டேரெக்டாக லாகின் கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே லாகின் ஆயிரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் தான் இருக்கும். ஸோ எதுவுமே ஸ்டார்டிங்கில் இருக்காது, ஸ்டாப்பில் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும், எந்த ஒரு டிஜிட்டுமே ஓடி இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த காயின் இதில் பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம். ஆனால் எனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்டிசியில் பண்ணுங்க. ஏன்னா எல்டிசி தான் இருக்கிறது ரொம்ப கம்மியான வித்துட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் டிஜிட் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. 20 USDT, 200 TRX, BTC 5 லட்சம் BTC சதோஷி BTC, டோஜில் வந்து 600 காயின் இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எல்டிசி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிட்டு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எந்த ஒரு டெபாசிட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து நல்லபடியாக பண்ணுங்கள். நான் எதுவுமே சொல்லலை, ஆனால் தயவுசெய்து எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணி இதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃப்ரீயாக வந்தால் வரட்டும், தயவுசெய்து எந்த ஒரு அமௌண்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நான் முக்கியமாக சொல்ல வந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது ஒருத்தான் நிறைய நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். நிறைய வீடியோஸில் வந்து சில பேர் பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க, மே மாதத்துக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இடையில யாருமே பேமெண்ட் ப்ரூஃப் போடலை. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் அமௌண்ட்டு போயிருக்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பேயிங் ரிலேபிள் ரிவால்ட் சீல், அதாவது ஒரு வாட்டி பே பண்ணிட்டு அதுக்கடுத்து யாருமே பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐ சோல்ட் ஆல்மே ஒரு டூல்ஸ் போட்டு திஸ் இஸ் ஸ்கேம் சைடுன்னு ஒரு ஆள் போட்டிருக்கப்பல. ஸோ அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் $20 சம்திங் 20 மேலே அந்த மாதிரி வந்து பே பண்ணி அமௌண்ட்டு இழந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், திருப்பி நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே டெபாசிட் பண்ணாமல் இதில் ஒர்க் பண்ணி அமௌண்ட் எடுத்தால் ஓகே, டெபாசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து வேணாம் தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிட்லேண்ட் ப்ரோ இந்த மாதிரி வெப்சைட் வந்து கேட்டதுனால நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னா நீங்கள் நம்ம சேனல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் இருப்பாங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.